ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 150 சிசி செக்மெண்ட்லேருந்து 160 சிசி, ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க பைக்கில் வந்து நல்ல மைலேஜ் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பைக் வந்து எந்த மைலேஜ் வரும், ஸோ எது வந்து நல்ல ஒரு சிறந்த நல்ல மைலேஜ் பைக் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நாம டாப் 5 அதிக மைலேஜ் தரக்கூடிய 150 சிசிலேருந்து 160 சிசிக்குள்ளே இருக்க பைக்ஸோட லிஸ்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் குறைஞ்ச விலையில். ஸோ இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 5 டாப் 5 பைக்ஸில் வந்து எந்த பைக்கை வாங்கலாம் அப்படின்ற சஜஷனும் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த டாப் 5 லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து 2 மைலேஜ் சொல்லியிருப்பேன். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சிட்டியோட மைலேஜ், அண்ட் அடுத்து வந்து ஹைவேயில் வர மைலேஜ். ஸோ இந்த 2 மைலேஜ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பைக்கில் வர மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து நானாக க்ரியேட் பண்ணி சொல்லலை. ஸோ யூஸர் ரிவ்யூஸ் யூஸ் பண்ணவங்க சொன்ன ரிவ்யூஸு அதுலேருந்து பார்த்த மைலேஜ் தான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மைலேஜ் வந்து ஒரு சிலருக்கு வந்து -5, ஸோ 5 கம்மியாகலாம், 5 அதிகமாகலாம், ஸோ அந்த மாதிரி ஏறலாம் கூடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டாப் 5 லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த டாப் 5 லிஸ்ட்டில் 50+ இருக்க பைக் என்னென்னு கேட்டிங்கன்னா சுசுகி ஜிக்ஸர் பைக் தான். இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தோன்னா சிட்டியில், அதாவது லோக்கலில் பார்த்தீங்கன்னா 42-45 தரதா யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹைவேல பார்த்தீங்கன்னா 45 மேலே வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆவரேஜாக வந்து 1 லேக் கிட்ட வருது. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to +5 or -5 வந்து ப்ரைஸ் வந்து சிட்டிக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் ஆன் ரோட் ப்ரைஸ். அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து 4th+ இருக்க பைக் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS160. ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் சிட்டியில் இருக்க மைலேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா 45 கான்ஸ்டண்ட்டாக வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து 45 கான்ஸ்டண்ட்டாக வருது ப்ரோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஹைவேல பார்த்தீங்கன்னா நல்ல 60 ஸ்பீடில் போனால் 50 மைலேஜ் வருது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எடுத்துகிட்டோம்னா 1,04,000 கிட்ட வரும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்க பைக் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 164V தான். இந்த பைக்கோட மைலேஜ் எடுத்துகிட்டோம்னா சிட்டி, அதாவது லோக்கலில் பார்த்தீங்கன்னா 45 to 50 வருதுன்ட்டு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் ஹைவேல பார்த்தீங்கன்னா 50 to 52 வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக சொன்னவங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து 50+ வருது ப்ரோ அப்படின் தான் சொல்கிறாங்க யூசர் ரிவ்யூஸ்லாம் நிறைய பேர். ஸோ நான் கேட்டவங்களையும் நிறைய பேர் வந்து அதான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த அப்பாச்சி 164Vயோட ஆன் ரோட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 1,12,000 கிட்ட வரும். அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்டில் 2nd+ இருக்க பைக் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 தான். இந்த பைக்கோட மைலேஜ் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து மற்றவங்க வச்சுருக்கவங்க கிட்ட கேட்டும் இருப்பீங்க இந்த பைக்கோட மைலேஜ் வந்து 50 மேலே தரும்னு சொல்லுவாங்க. ஸோ 50 to 55 வந்து லோக்கலில் வந்து தாராளமாக தரும். ஹைவேல பார்த்தீங்கன்னா 55 to 60 வரைக்கும் கூட தரும் இந்த பைக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பைக் பஜாஜ் பல்சர் 150. அண்ட் அடுத்து வந்து இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எடுத்துட்டோன்னா 92,000 வரும் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டு. ஸோ ஒரு ஒரு வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் அடுத்து இந்த டாப் 5 லிஸ்ட்டில் 1st+ இருக்க பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிபி யூனிகான் 160. ஸோ இந்த பைக் தான் பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணதில் வந்து இந்த 150 to 160 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய பைக்கு. ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 55 to 60 வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அண்ட் ஹைவேல பார்த்தீங்கன்னா 60 to 62, ஸோ 62 வரைக்கும் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹைவேஸில். அண்ட் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 98,000 கிட்ட வரும். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸோ ஏன் வந்து ஹோண்டா யூனிகான் 160 வந்து நான் வந்து 1st+ சொன்னேன், ஏன் பல்சர் 150 2nd+ சொன்னேன், அது வந்து சிசி வந்து 150 தான், இது வந்து 160 சிசி, எப்படி வந்து மைலேஜ் வந்து அதிகமாக தரும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிசி வந்து முக்கியம் இல்லை. ஸோ அதோட பைக்கோட வெயிட்டு, அதோட ஏரோடைனமிக் ஷேப்பு, ஸோ நிறைய விஷயம் இருக்குது, பவர், டார்க்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தால் வந்து பைக் வந்து பைக்கோட மைலேஜ் வந்து வேரி ஆகும். ஸோ நான் அனலைஸ் பண்ணதில் 150 to 160 செக்மெண்ட்டில் வந்து ஹோண்டா யூனிகான் தான் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டாப் 5 பைக்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த பைக் இந்த டாப் 5ல வந்து எந்த பைக் வாங்குறதுன்னு தெரியல ப்ரோ. ஸோ நீங்கள் எதனா சஜஷன் கொடுங்க, எந்த பைக் வந்து இந்த 5 பைக்கில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 150 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 5 பைக்கில் வந்து ப்ரைஸ்லையும் சரி, ஸ்டைல்லையும் சரி, மைலேஜ்லையும் சரி, ஸோ எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறது வந்து பல்சர் 150 தான் நான் சொல்லுவேன். ஸோ கரெக்டான ப்ரைஸுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு வேல்யூன்னு தான் சொல்லணும் இந்த பைக்கு. ஸோ இந்த பைக் பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இந்த பைக் வந்து எவ்வளோ நல்ல பைக்கிட்ட நிறைய பேருக்கே தெரியும். ஸோ இந்த டாப் 5ல என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா பல்சர் 150 தான். அண்ட் இந்த பல்சர் 150 பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட்டில் வருது. ஸோ கிளாசிக், ஸ்டாண்டர்ட், UGF அந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டு ஒரு ஒரு சேஞ்சஸ்லாம் வரும். ஸோ அதை பற்றி நம்ம சென்னையில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த 3 வேரியண்ட்டில் வந்து எதை வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இந்த டாப் 5 லிஸ்ட்டில் இருக்க பைக்ஸில் வந்து நீங்கள் எதனா ஒரு பைக் வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த பைக்கில் வர மைலேஜ் வந்து என்ன மைலேஜ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களோ ஸோ ஒரு பைக் வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன சஜஷனாக இருக்கும். ஸோ சிட்டியில் என்ன மைலேஜ், ஹைவேல என்ன மைலேஜ்னு கொஞ்சம் அந்த பைக்கோட நேம் போட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வந்து நிறைய பேருக்கு ஒரு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அதை திருத்திக்கிறேன். அண்ட் இந்த தகவல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.